ஹலோ டிவி தமிழோடு இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இனிய உறக்கத்தின் இதமான துவக்கத்திற்கு இன்று நாம் கேட்க இருப்பது தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய கருத்தான கதைகளும் தகவல்களும். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். வந்து கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் அவர் அப்படி சொல்லியிருந்தா அதில் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். வர்றதுக்கு முன்னாடியே வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னு சொல்லிட்டு வர்றார். என்ன சார் விஷயம்னு விசாரித்தோம். எங்கள் வீட்டில் தினம் மூணு வேளையும் ஒரே மாதிரி சாப்பாடு சார், வித்தியாசமே கிடையாது. இப்படியே மூணு மாதமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதை விட பட்னி கடந்து செத்துடலாம்னு தோணுது அப்படின்னார். ஒரு பெரியவர் சொன்ன தத்துவத்தை சொல்கிறதுக்கு ஆள் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தர் கிடைச்சிட்டார் விட்டுள்ளாமா, உடனே அவரை உட்கார வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நாம் அனுபவிக்கிற உணர்வுகளில் களிப்பு, மகிழ்வு, ஆனந்தம், இது மூணுக்கும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் உண்டு. மேம்போக்காக பார்க்கறதுக்கு இது மூணும் ஒன்று மாதிரி தோணும், ஆனால் அது அப்படி இல்லை. களிப்புங்கிறது உடம்பை பொறுத்தது, மகிழ்வுங்கிறது மனசை பொறுத்தது, ஆனந்தம்ங்கிறது ஆன்மாவை பொறுத்தது. இப்படி இந்த மூன்று வகையான இந்த சுவைப்புகளின் தன்மையும் வேற வேற. இப்போ முதல்ல களிப்புங்கிறத எடுத்துக்குவோம். நம்ம புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய பொருள்களுக்கு சில விசேஷ குணம் உண்டு. அது எப்படின்னா சீக்கிரமே சலிப்பு உண்டு பண்ணும். ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துக்கிட்டால் அது இன்னொருத்தருக்கு குறைஞ்சிரும். உணவு, உடை, இதெல்லாம் வந்து களிப்பை தரக்கூடிய பொருள்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு பாத்திரத்தில் 10 இட்லி இருக்குது. அதில் ஒரு 2 இட்லியை நம்ம தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றோம். நாம் சாப்பிட்ட அந்த இட்லி நிச்சயமாக எதிரில் உட்காந்துருக்கிறவருக்கு இல்லை, அவருக்கு உபயோகப்படாது. நாம் சாப்பிட்ட அதே இட்லியை அவரும் சாப்பிட முடியாது, அவர் வேறு தான் எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி நாம் ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிறோம், அதே சட்டையை அதே நேரத்தில் இன்னொருத்தர் போட்டுக்க முடியாது. புலன்களுக்கு கழிப்பை தரக்கூடிய இது மாதிரி பொருள்கள்லாம் முதல் தடவை நமக்கு கொடுக்குற கழிப்பை ரெண்டாவது தடவையும் கொடுக்காது, மூணாவது தடவை இன்னும் குறையும், கடைசியில் வெறுப்பாக மாறிடும். ஒவ்வொன்றா இட்லியை தொடர்ந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, முதல் இட்லி தரக்கூடிய சுவையை 30வது இட்லி தராது. முதல் தடவை புது சட்டையை போட்டுக்கிறப்ப நமக்கு இருக்கிற கழிப்பு அதே சட்டையை வந்து 100வது தடவையாக போட்டுக்கிறோம்னு வைங்க, அப்போ இருக்குமா? இருக்காது. இதுதான் கழிப்பு. அதாவது சீக்கிரமே சலிப்பை தரக்கூடியது, ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகக்கூடியது. ஆனால் மகிழ்ச்சிங்கிறது அப்படி இல்லை, ஒருத்தர் அனுபவிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகாது. இப்போ காலையில் சூரியன் உதயமாகிறத பார்த்து சந்தோஷப்படுறோம், அதையே இன்னொருத்தரும் பார்த்து சந்தோஷப்படலாம். ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்குறோம், ஒரு அழகான ஓவியத்தை ரசிக்கிறோம், நீங்கள் ரசிக்கிற அதே நேரத்தில் இன்னொருத்தரும் அதை ரசிக்கலாம், அதனால் அது குறைஞ்சி போகிறதில்ல, இது மகிழ்வு. ஆனால் ஒன்று, ஒரே பாடலை வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தால் கடைசியில் அலுப்பு தட்டும். அதாவது மகிழ்வுங்கிறது எப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்து கொள்கிறதுனால குறையாது. ஆனால் ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் வந்து அனுபவிப்பை தர்றப்போ முதல்ல மகிழ்வு அதிகரித்து அதுக்கப்புறம் அது மங்கி மறைஞ்சு போயிடும். இதுதான் அந்த மகிழ்ச்சி மகிழ்வுங்கிறதுக்கு இலக்கணம். சரி, இப்போ மூணாவதாக சுகம் தரக்கூடிய ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா இது நமக்கு உள்ளே இருந்து சுரக்கிறது. மனசு வந்து சலனங்கள்லேருந்து விடுபடுறப்போ இந்த ஆனந்தம் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து நிலையான சுகம், ஆத்ம சுகம். கழிப்பிலிருந்து மகிழ்வுக்கும் மகிழ்விலிருந்து ஆனந்தத்துக்கும் செல்றது தான் மனிதன் நடத்த வேண்டிய முக்கியமான பயணம். இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு இந்த காலத்து பையன் ஒருத்தன் வந்தான். சார், இப்போ நீங்கள் ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு 10 இட்லி வைக்கிறீங்க, என்ன உட்கார வைங்க, எதிரில் இன்னொருத்தனை வந்து உட்கார வைங்க, நான் வந்து களிப்பு மகிழ்வுலாம் தாண்டி நேரடியாக ஆனந்தத்துக்கு பயணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா. ஒன்றும் புரியல அவன் சொன்னது. அது எப்படி அப்படி என்ன பண்ணுவனி அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆச்சரியமாக. 2 இட்லி சாப்பிட்டா தானே சார் களிப்பு, நான் 10 இட்லியும் மொத்தமாக சாப்பிட்ருவேன், அடுத்தவனுக்கு எதுவும் கிடைக்காது. அவனுக்கு கிடைக்காதபடி நாமே சாப்பிட்டுடுறோம்ல, அதுதானே நமக்கு ஆனந்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறான். ஒரு பூங்கா, அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார்.
நின்றுகிட்டே ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார். அந்த பக்கமாக இன்னொருத்தர் வந்தார். இவரை கவனித்தார். என்ன யோசனைன்னு கேட்டார். எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன்னார். அவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டது. ஏற்கனவே நின்றுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திரிச்சு நிற்கிறதுன்னு யோசிக்கிறாருன்னா அது ஆச்சரியம் தானே. அதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பித்தார். என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. கீழே விழுந்தால் தானே எழுந்திரிச்சு நிற்க முடியும். அதனால் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கீழே விழணும். இவர் முதல்ல கீழே விழணும், அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு சிந்திக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து கீழே விழுந்து எழுந்தவர்கள் தான். இப்போ இந்த குழந்தை பருவத்தில் கீழே விழாமல் நடைபயில கற்றுக்கிட்டவங்க யாராவது உண்டா? சின்ன வயசில் ஒரு தடவை கூட கீழே விழலை சார், அப்படியே பிறந்தார் வளர்ந்தார் பெரியவர் ஆயிட்டார் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. அதனால் மனுஷங்கிறவன் விழுந்து புரண்டு எழுந்து தான் நடக்க கற்றுக்கிறான். ஒரு உண்மையை நாம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்களே யாரும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எப்போதாவது நாம் தவறு பண்ணிவிட்டோம்னா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடக்கூடாது, வாழ்க்கையில் வெறுப்பு வந்துடக்கூடாது. ஒரு தவறு நடந்துட்டுதா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடாதீங்க, அதை ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. அதே தவறு மறுபடியும் நடக்காமல் வேணும்னா பார்த்துக்கலாம், அது போதும். தடைக்கல்ல படிக்கல்லாம் மாற்றிக்கணும், இதுதான் இதில் முக்கியம். ஒரு அலுவலகம், அங்கே ஒரு அதிகாரி, அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார். சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர் அவர். அவர் வந்து தனக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்டலாம் சொல்லுவாராம், இந்த நிறுவனத்தில் நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம், ஆனால் ஒன்று ஒரே விஷயம் என்னென்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது, அது முக்கியம் அப்படிம்பாராம். இதை வந்து மேம்போக்காக பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்டுறது மாதிரி தெரியும், ஆனால் உண்மை அப்படி இல்லை. இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா? அநேகமாக எல்லா மனிதர்களுமே ஒரே தவறை தான் மறுபடியும் செய்கிறாங்க. விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிறது உண்டு. கணக்கு எழுதுகிறவங்களை பாருங்கள், ஒரே தப்பை மறுபடியும் செய்வாங்க. அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க, ஒரு நாள் தாமதமாக வந்தால் பரவாயில்ல, தினமும் தாமதமாக வருவாங்க. இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சோம்பல், ஞாபகம் மறதி, கவனக்குறைவு, தன்னுடைய திறமை பேரில் அளவுக்கு மீறிய நம்பிக்கை, இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இது பற்றி ஆய்வு செய்கிற வல்லுநர்கள். ஒரு தடவை செஞ்ச தவிர மறுபடியும் செய்யறதில்லைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கற்றுக்கணும், அது போதும், வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள். அதனால் வெற்றிகரமாக வாழ்க்கையில் நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னென்னா, முதல்ல சோம்பலை தவிருங்கள், சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கிறது அவங்க அறிவுரை. ரெண்டாவது ஞாபகம் மறதி, எந்த செயல்லையும் ஈடுபாடு வேணும், அக்கறை வேணும். மூணாவது கவனக்குறைவு, எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. நாலாவது என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கை, அது வந்து ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் வந்து முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையணும். ஒரு மனிதர், அவர் வந்து தன்னுடைய ரெண்டு காதலையும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தார். அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டார். என்ன சார் ஆச்சு, ரெண்டு காதலையும் கட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு விசாரித்தார். ஒன்றும் இல்லை சார், வீட்டில் ரொம்ப ஆர்வமாக டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்பங்கரைக்கு போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து டெலிஃபோன் பண்ணி அடிச்சுது, அவசரமாக ஓடி போய் அதை எடுத்து காதில் வச்சேன். அப்போ தான் தெரியும் அது அயன் பாக்ஸுங்கிற விஷயம், சூடாக இருந்ததா சுட்டு விட்டுது அப்படின்னார். ஒரு காது சரி சார், ரெண்டு காது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார். அதே ஆள் மறுபடியும் ஃபோன் பண்ணான் சார் அப்படின்னார் இவர். இவர் எவ்வளோ தூரம் யோசிச்சிருப்பார் பாருங்கள். அதனால் ஒரு தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது, முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. அதனால் தவறுகள் அதெல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம், படிக்கெல்லாம் நினைப்போம். அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார். பேசாமல் ஒரு 10 நாள் லீவ் போட்டுள்ளாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு,
அதில் முக்கியமாக மூணு வகை. அதில் ஒரு வகை எப்படி தெரியுமா, உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்கக்கிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பார், நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா, இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கள்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு, அவங்க எப்படின்னா ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது, எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போயிடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. மூன்றாவது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை, அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவரை எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா உன்னுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக. நாட்டில் நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்கிறது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாகிடுவாங்க போல இருக்குது, அதனால தான் விடாமல் பேய் மழையாக கொட்டி தீர்த்துடுது. எல்லோரும் நல்லவங்களாகிட்டால் உலகமே தாங்காது போல இருக்க, அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு மூணு பேர் நல்லவங்களானால் மாதம் மும்மாரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான், இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு உள்ளிருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சி விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லாரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம்,
நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு யோசனை சொன்னார், இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பொதுவாக இடி வந்து சுலபமாக விழறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க, இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லாரும் போய் தொட்டுவிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான், இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம், இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் அடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான், அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்ட்டுருக்கான். என்ன அப்படி சொல்கிறேன்னா, இவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னானா அவன். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை உண்டு, அவரே ஜோசியம்லாம் பார்ப்பார். என்ன சார் இந்த காலத்தில் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தீரணும்பார். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போய்கிட்டு இருக்கும்பார். அது எப்படி கூட போவோம் அப்படின்னு குதர்க்கமாக கேட்டால், அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார், அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம், அவர் ஜோசியம் பார்க்குறதுல ரொம்ப கெட்டிக்காடுறான். ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும், அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே அலசி போடுவாரான், அப்பேற்பட்ட திறமை. அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்கார். அங்கே கரை ஓரமாக ஒரு மண்டை ஓடு கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்த்துருக்கார். அந்த மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு அதோட ஜாதகத்தை அலசியிருக்கார். இந்த மண்டை ஓட்டுக்கு உரிய ஆசாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும், அது தாங்க முடியாமல் தான் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அவர் கணிச்சுட்டார். இருந்தாலும் இந்த மண்டை ஓடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்குது அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாராம். அது சரி, ஒருத்தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும், செத்ததுக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது? இந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோட அர்த்தம் என்னங்கிறது சரியாக விளங்கலை. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த மண்டை ஓட்டை ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினார். தன்னுடைய தனி அறையில் அதை பத்திரமாக வச்சுக்கிட்டார். தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ போய் பூஜை அறையில் தனியாக படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தினம் ராத்திரி 12 மணிக்கு பெட்டியை திறந்து அவர் பார்ப்பார். மண்டை ஓடு அப்படியே இருந்தது தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கலை. அந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது? இப்படியே ஒரு 10 நாள் போச்சு. அந்த வீட்டம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டது, நம்ம வீட்டுக்காரர் நம்மளை தனியாக ஏன் தூங்க சொல்கிறார் அப்படிங்கிற சந்தேகம். உடனே பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா உடனே, நீ கவலைப்படாதே, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அன்னைக்கு ராத்திரியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த ஆள் மண்டை ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு அதை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டாங்க. மறுநாள் காலையில் அவரோட மனைவியை பார்த்தாங்க. ஏம்மா,
உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா ரெண்டாவது மனைவியா அப்படின்னு கேட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவி அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படி இல்லை, நீ அவருக்கு ரெண்டாவது மனைவி. முதல் மனைவியின் மண்டை ஓட்டை தான் அவர் தினமும் ராத்திரியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க அடுத்த வீட்டம்மா. அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கணவன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து கொண்டாந்து ஒரு உரலில் போட்டு உலக்கையால் குத்தி நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் போயிருந்த அந்த ஆள் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சார். மண்டை ஓடு உலக்கைக்கிட்ட குத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. அது அனுபவிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னாராம் அவர். இந்த கதையிலேருந்து நாம் இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம வீட்டை பற்றி நமக்கு புரியாததெல்லாம் அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லா புரியும். என்னுடைய நீண்டகால நண்பர் ஒருத்தர் வருஷம் தவறாமல் திருநள்ளாறு அப்படிங்கிற திருத்தலத்துக்கு போயிட்டு வர்றது வழக்கம். அங்கே என்ன சார் விசேஷம்னு கேட்கறது உண்டு. என்ன இப்படி கேட்குறீங்க? சனி பகவான் வந்து நலன் விருப்பப்படி அங்கே தானே எழுந்தருள் இருக்கிறார். அவரை போய் பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்தா நம்ம பிடிச்சிருக்கிற சனியெல்லாம் விலகும் அப்படிம்பார். சத்தம் போட்டு சொல்லாதீங்க சார், வீட்டில் வேற யார் காதலையாவது இது விழுந்துற போகுது அப்படின்னு சொல்கிறது உண்டு வர்றவங்க. இப்போ நான் சொல்கிறதுல உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நமக்கு நன்றி சொல்லுவார்னு வச்சுங்களேன். அதாவது பார்வை மூலமாகவே அந்த நண்பருக்கு ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு உண்டு. அப்பப்போ சில புராண கதைகளையெல்லாம் சொல்கிறது உண்டு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எப்போவுமே புராண விஷயங்களையெல்லாம் அறிவியலுங்கிற தராசில் வச்சு எடை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா அதெல்லாம் நம்ப முடியாத வெறும் கற்பனைகளாக தோணும், மூட நம்பிக்கைகளாகவும் தெரியும். புராணங்களை வந்து புராணங்களாகவே புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அர்த்தமுள்ள செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறதாக தெரியும். அந்த வகையில் தான் இந்த நண்பரும் நிறைய செய்திகளை சொல்கிறது உண்டு. சனியை போல கொடுக்கறவனும் இல்லை, சனியை போல கெடுக்கிறவனும் இல்லை அப்படின்னு சோதிடர்கள் சொல்லுவாங்க. நாம் ஏதாவது ஒரு வம்பில் மாட்டிக்கிட்டா பிடிச்சது சனி அப்படிங்கிறோம். ராவணன் எப்பேற்பட்ட வீரன், அவனே சனி பார்வை பட்டது தானே சங்கடப்பட ஆரம்பித்தான் அப்படின்னார் நண்பர். அது எப்படிங்கன்னு கேட்டேன். அவர் சொல்ல ஆரம்பித்தார், இந்த ராவணன் இருக்கானே நவ கிரகங்களையும் பிடிச்சி கொண்டுட்டு வந்து தன்னுடைய சிம்மாசனத்தில் அப்படியே படிகளாக போட்டு வச்சுட்டானான். ஒவ்வொரு படியாக பாவம் அந்த ஒன்பது தேவதைகளும் ஒவ்வொரு படியாக குப்புற கிடக்கிறாங்க. நவக்கிரகம் நம்மளை ஆட்டி படைக்குதுன்னு நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த நவக்கிரகங்களை ராவணன் எப்படி வச்சுருந்தான் பாருங்கள். எல்லாரையும் சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் படிப்படியாக போட்டு வச்சுருக்கிறான். காலை அது மேலே வச்சு தான் ஏறி போகணும். வேறு வழி இல்லாமல் எல்லோரும் குப்புற விழுந்து கிடக்கிறாங்க. ராவணன் வந்து ஒவ்வொரு தடவையும் இவங்க முதுகில் அடி வச்சு ஏறி தான் அந்த சிம்மாசனத்துக்கு போகிறது வழக்கம். இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது நாரதர் கண்ணில் பட்டுட்டு தான். அவர் சும்மா இருப்பாரா? யோசனை பண்ணார் என்ன செய்யலாம் அப்படின்னு. ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு நேராக ராவணன்கிட்ட போனாராம். ராவணா, நீ வந்து நவக்கிரகங்களை பிடிச்சி கொண்டாந்து உன்னுடைய சிம்மாசனத்துக்கு படிகளாக போட்டு வச்சிருக்கிற, அது உன்னுடைய வீரத்தை காட்டுது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீ யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு தடவை நீ சிம்மாசனத்துக்கு போகும் பொழுதும் நவக்கிரகங்களின் முதுகல் அடி வச்சு நீ ஏறி போகிற, அது உனக்கு பெருமை கிடையாது. அவங்களுடைய மார்பிள் அடி வச்சு ஏறி போகணும், அதுதான் உனக்கு பெருமை அப்படின்னாராம். இவர் சொல்கிறதும் சரிதானே அப்படின்னு யோசிச்சிருக்கான் ராவணன். உடனே குப்புற கிடந்த நவக்கிரகங்களை திருப்பி மல்லாக போட்டான். அவங்க மார்பிள் அடி வச்சு மேலே ஏறி சிம்மாசனத்துக்கு போனானான். அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது சனி பகவானின் பார்வை அவன் மேலே பட்டு தான், அவ்வளவுதான். என்னாச்சு தெரியுமா? சூர்பனகை தேடி வந்தா, சீதையோட அழகை பற்றி தன்னுடைய அண்ணங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டா, விவகாரம் ஆரம்பமாயிட்டது. அதுதான் சனியினுடைய வேலை அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லி முடித்தார் என்னுடைய நண்பர். ஆக சனியின் பார்வை வந்து நம்ம வேலை படாமல் பார்த்துக்கிறது தான் நல்லதுங்கிறீங்க அப்படின்னேன். ஆமாம் சார், இப்போ கூட நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறதே ஒருத்தருடைய பார்வை என் மேலே படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னார். யாருங்க அதுன்னு என்னுடைய மாமனார் சார், அவசரத்துக்கு அவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கிவிட்டேன், நம்ம மாப்பிள்ளை தானேன்னு சொல்லி அவர் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இன்னைக்கு இப்போ அவர் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம், அதுதான் அவர் பார்வையிலேருந்து படாமல் தப்பிக்கலாங்கிறதுக்காக இங்கே வந்துட்டேன் அப்படின்னார். பார்வை படணும்னு இருந்தால் பட்டுத்தான் தீரும் போல இருக்கு அப்படின்னா, என்ன சார் சொல்கிறீங்கன்னார். ஒன்றும் புரியாமல், நீங்கள் இங்கே தான் வருவீங்கன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்கு, அதனால் உங்களுக்கு முன்னாடியே உங்கள் மாமனார் இங்கே வந்துட்டார், அதுவும் அந்த பீரோவுக்கு பக்கத்தில் தான் பின்னாடி மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு. ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான். ஒரு கதை சொல்லுங்கன்னா
சொந்தமா எதுவும் தெரியாத என்ன, உங்களுக்கு சொந்தமா எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா. இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்குறவன், அதனால என்னோட ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்படி, அதனால தான் அவ்வளவு தெளிவாக அடிச்சு விட்றான். சரி இப்போ என்ன செய்யலாம்னு பழைய கதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா, உனக்கு கிருஷ்ண தேவராயரை தெரியுமான்னு, அவர்கிட்ட நேரில் பழக்கம் இல்லை ஆனால் அவரை பற்றி புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன்னா, சரி இவங்ககிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி விடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிக்கிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசப்படாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன். ஒரு சமயம் கிருஷ்ண தேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம். என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம். அந்த ஊரில் இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதுனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை, எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் மட்டும் தைரியமாக முன்னுக்கு வந்தான். அது யாருன்னா தெனாலிராமன். அந்த சமஸ்தானத்தில் விகட கவி அவன். என்ன அனுப்புங்க போட்டிக்கு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் தைரியம் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு. அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார். தென்னாரிராமன் எதிரில் வந்து நின்னான். அந்த வித்வான் ஒரு விரல காட்டினார். தென்னாலிராமன் பதிலுக்கு ரெண்டு விரல காட்டினான். வித்வான் மூணு விரல காட்டினார். இவன் உடனே நாலு விரல காட்டினான். உடனே அஞ்சு விரல காட்டினார் அவர். தென்னாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான், கையை மூடி காட்டினான். அவ்வளோதான், அந்த பெரிய வித்வான் கிருஷ்ண தேவராயர் காலில் விழுந்தார். நான் தோத்துட்டேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். கிருஷ்ண தேவராயர் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரித்தார். அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார். ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கிறதுக்காக நான் ஒரு விரல காட்டினேன், அப்படி இல்லை சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டுன்னு உங்கள் வித்வான் ரெண்டு விரல காட்டினார். மூர்த்திகள் மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு விரல காட்டினேன். வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு விரல காட்டினார். பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு விரல காட்டினேன். அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியாக காட்டினார். அடடா, உங்கள் வித்வானுக்கு எப்பேற்பட்ட அறிவு, அவர் தான் ஜெயிச்சார், நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான். அவன் முதல்ல என்னை கொண்டுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினான். உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி விடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு விரலை காட்டினேன். உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு விரலை காட்டினான். அதை அழிச்சிருவேன்னு நாலு விரலை காட்டினேன். உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு விரலை காட்டினான். நான் உங்களை குத்தி விடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னான். இப்போ பாருங்கள், ஜெயிச்சது யார்? தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானாக தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையாக போச்சு. அதனால் நாம் எப்பவும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன். அவன் என்னை நிமிந்து பார்த்தான். அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியாக என் முன்னால் தூக்கி இருபது விரலை காட்டினான். எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டேன். இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருபது தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா. ஐயா, உங்கள் பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். தொடர்ந்து கேட்குறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுகிற உங்களுக்கே வாய் வலிக்கலை அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார். நம்ம உடம்பில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? ரொம்ப நேரம் நாம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் வலிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறதில்ல. அதனால் கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் ஏழு வார்த்தைகள், அவ்வளவுதான். அப்படி ஏழு வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை அஞ்சு தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காக தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறதில்ல. குறைச்சலாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க, நம்ம உடம்பில் கண்ணுக்கு வந்து மூடி இருக்குது, எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம்.
நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாய் மூடிக்கலாம். மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது, எதையாவது முகர விருப்பம் இல்லையா, மூச்சு அடக்கிக்கலாம். ஆனால் பாருங்கள், காதுக்கு வந்து மூடி கிடையாது, அதை கையால் தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம், அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரி தான் சார், காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி, அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா அப்படின்னோம். ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்கள் தகவல் சொல்கிற சமயத்தில் காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை, ரேடியோவை மூடுறதுக்கு வசதி இருக்குதுல்ல, அதனால் டக்குன்னு அதை மூடி வச்சுருவோம் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் போன குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார். இப்போ இவ்வளவு எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிடும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்தியை கையில் எடுத்தால் கூட நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு 7 நம்பர் தான் ராசியான நம்பரான், 7 தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம். 7 எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார். 7 மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார். 7 நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார். கல்யாணம் கூட 7 தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம். குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார், ஒரு குதிரையோட பேர் 7 எழுத்தில் அமைஞ்சிருந்தது. 7 தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் பணம் கட்டின அந்த என்னோடய குதிரை 7வதாக வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமாக. ஒரு ராஜா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு போனார். ஒரு இடத்துல தறி நெசவு வேலை ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு பெரியவர் தறியால் நெசவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்து நூலை சுற்றிக்கிட்டு இருக்குது. ராஜா அந்த பெரியவரை பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு விசாரித்தார். ராஜா அப்படி கேட்டதும் அவருக்கு ரொம்ப பெருமையாக போயிட்டுது. ஏன்னா உட்காந்துருந்தது அவரோட மகள். அரசே, இது என்னுடைய மகள், இவள் வேகமாக நூல் தெரிக்கக்கூடியவள், வைக்கோல் எடுத்து இவ தெரிச்சா கூட அதெல்லாம் பவுனிழையாக வெளியில் வரும் அப்படின்னு ஒரு ராசி இவளுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக ராஜா கிட்ட சொன்னார். ராஜா இதை கேட்டதும் அசந்துட்டார். அப்படியா, இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள இந்த பொண்ணு என்னோட வரட்டுமே, இவளை என் மருமகளாக ஆக்கிக்கிறேன் அப்படின்னார் ராஜா. அந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல. ஏதோ கொஞ்சம் பெருமையாக சொல்லப்போவோ அது இப்படி ஆகிட்டுதே அப்படின்னு கவலைப்பட்டார். இருந்தாலும் ராஜா பேச்ச தட்ட முடியுமா மகளை அனுப்பி வச்சுட்டார். ராஜா அந்த பொண்ணை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தார். அங்கே ஒரு அறையில் வச்சு பூட்டி விட்டார். அந்த ரூமு நிறைய வைக்கோலை கொண்டாந்து போட்டு அடைச்சாங்க. 3 ராட்டைகள் வேற வச்சுருந்தாங்க. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ளே நீ இந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி காட்டணும். நாளைக்கு காலம்புறம் வந்து நான் இந்த அறைக்கு அதை திறப்பேன். உன் தகப்பன் சொன்னது மாதிரி எல்லாம் தங்கமாக மாறி இருக்கணும், இல்லைன்னா நீ உயிர் தப்ப முடியாது அப்படின்னு உத்தரவு போட்டார். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், பகல் பூரா அழுதுகிட்டே உட்காந்துருக்குது, ராத்திரி பூராவும் தூக்கம் வரல. மறுநாள் அதிகால நேரத்தில் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுது. பயந்துக்கிட்டே கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா வெளியில் 3 அவலட்சணமான பெண்கள். ஒருத்திக்கு வந்து கால் அகலமாக முறை மாதிரி இருக்குது, இன்னொருத்திக்கு கட்ட விரல் கரண்டி மாதிரி பெருசாக இருக்குது, 3வது பொண்ணுக்கு உதடு தடித்து ரப்பர் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது இந்த பொண்ணு.
நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. உட்காந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உள்ளே இருந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளை மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையில் ராஜா வந்தார், பார்த்தார், ஆகா பேஷினார். இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டாந்து அந்த ரூமில் போட சொன்னார். இந்த வைக்கோலையும் இன்றைக்கி தங்கம்மா மாற்றிவிடு, நாளைக்கு மறுநாள் உனக்கும் இளவரசனுக்கும் கல்யாணம்னு சொல்லிவிட்டார். இன்றைக்கி ராத்திரி அந்த மூணு பொண்ணுங்களும் வந்தாங்க. வைக்கோலை பொண்ணு இழைகளாக மாற்றினாங்க, புறப்பட்டாங்க. இந்த பொண்ணு அவங்க காலில் விழுந்து வணங்கினா, என் உசுரை காப்பாற்றினீங்க, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னா, பயப்படாத, நீ விரும்பினா எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். உன்னுடைய கல்யாணத்துக்கு நாங்கள் மூணு பேரும் வரோம். நீ எங்களை வந்து வரவேற்று ராஜாக்கிட்டையும் இளவரசர்கிட்டையும் நாங்கள் வந்து உன்னோட பெரியப்பா பொண்ணுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வை, நாங்கள் விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக சரின்னு ஒத்துக்கிட்டா. கல்யாண நாள் வந்தது. கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தேசத்து ராஜா ராணிகளும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மூணு அவலட்சணமான பொண்ணுங்களும் வந்து சேர்ந்தாங்க. யார் இவங்கன்னு கேட்டார் ராஜா. என் பெரியப்பா பொண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு. காலும் உதடும் கட்டை விரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணம் ஆயிட்டது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணுங்க பதில் சொன்னாங்க, என்ன செய்யறது, ஓயாமல் வைக்கோலை நூற்று ஒருத்தியோட கட்டை விரல் அப்படி கரண்டி மாதிரி ஆயிட்டுது, நாக்கில் தொட்டு தொட்டு திரிச்சதுனால ஒருத்தியோட உதடு அப்படி ஆயிட்டுது, காலால் கட்டையை அழுத்தி அழுத்தி தறி போட்டதுனால இன்னொருத்தையோட கால் அப்படி ஆயிட்டுது, உங்கள் மருமகளாக வந்திருக்கிற இந்த பொண்ணு அந்த மூணையுமே செய்ய தெரிஞ்சவ தான், என்ன ஆக போதும் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்னாங்க. அவ்வளவுதான், ராஜா பயந்துட்டார். அம்மா, இன்னையிலேருந்து நீ இளவரசனின் மனைவி, நீ எப்பவும் அழகாக இருக்கணும், அதனால் நீ இனிமேல் வைக்கோலை திரிக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். அவளை இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றின அந்த மூணு பொண்ணுங்களும் சந்தோஷமாக திரும்பி போயிட்டாங்களாம். சுவாமி சின்மயானந்தர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். தன்னலம் மறந்து சுயலாபத்தை வந்து தியாகம் செய்கிறது வைக்கோல்லேருந்து தங்க இழைய நூக்கிறது மாதிரி அப்படிங்கிறார் அவர். அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜா தன்னோட மகனுக்கு சுயவரம் நடத்தினார். எல்லா தேசத்திலிருந்தும் ராஜகுமாரர்கள் வந்திருந்தாங்க. ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற ஆசையில் சுயம்பர மண்டபத்திலேருந்து எல்லா ராஜகுமாரர்களும் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஏன் இப்படி எல்லாரும் மிரண்டு போய் ஓடி வர்றாங்கன்னு கேட்டார் ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தர் விவரம் சொன்னார், ராஜகுமாரியை இன்னைக்கு தான் அவங்க நேரில் பார்த்தாங்களாம், அதுதான் இப்படி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாரும் நடிகர்கள், இது வந்து ஞானிகள் சொல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ நாடக மேடைகள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நாடகங்கள், இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு, அதுதான் இன்றைக்கி தகவல். அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனால் அப்போவே நடிப்பு ஆரம்பமாயிட்டது. முதல்ல ஒரு வேட்டையை தான் அவன் வந்து நடித்து காட்டியிருப்பான். இவன் எப்படி போனான், எதிரில் மிருகம் எப்படி வந்தது, அதோடு எப்படி சண்டை போட்டான், எப்படி அடித்து கொண்டுகிட்டு வந்தான், இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான். என்ன மொழி கிடையாது. இந்த காலத்துலலாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம். ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா, திஸ்பியர்கள் அப்படின்னு பேரா. இதுக்கு காரணம் உண்டு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன். அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான், பயிற்சி கொடுத்தான், நாடக குழுவை உருவாக்கினான், நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான். அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான், ஊர் ஊராக நாடகம் போட்டான். ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்கன்னெல்லாம் பார்க்கறது இல்லை அவன். ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னால் என்னென்ன தெரியாது, நாடகம்னா அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை. இந்த வண்டி போகும், அதுவே ஒரு பகுதி, அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும், அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம். மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இது தானே. இந்த திசிபியஸ் தான் முதல் முதலாக உலகத்தில் நாடகம்ங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனா நடித்தான், நாடகத்தை இயக்கினான். அதனால தான் அவனை வந்து ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி. கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் இவங்கள்லாம் உருவாகிட்டாங்களாம். நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம்.
அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்த வெளி மேடைகள் தான், பெரும்பாலும் மலைச்சரிவுகள், அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க. கீழே அரைவட்ட வடிவில் மேடை, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வந்து வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டது. இப்போது கிரேக்க தியேட்டர்களில் ஒன்று, அதோட காலம் வந்து கிமு 340, அதை இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்களாம். எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குதான். இன்னமும் அந்த தியேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம். சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம். ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது, அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான். நடிகர்கள் வந்து பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம், இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் பழைய குறிப்புகள். பலவிதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி, அதனால் ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான். ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாம் ஆண் நடிகர்கள் தான். ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க, அதுதான் முதல் தியேட்டர். கிமு 1048 காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம். கிரேக்க ரோமானிய தியேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்கினாங்களாம். இப்படி அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. 1576 லண்டனில் இந்த வின்ஸ்பரி, அப்புறம் இந்த பில்ஸில், அப்புறம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான். அதாவது இப்பெல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாயிட்டது, திரைப்படம் தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு. ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆயிட்டது. தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை. ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில். டாக்டர் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம். இது மனக்கோளாறு இல்லைங்க, ஆர்வக்கோளாறு, அவ்வளவுதான். இதுக்காக பயப்படாதீங்கன்னாரான் டாக்டர். அப்படி இல்லை டாக்டர், டிவி ஓடும்பொழுது நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி, ஆனால் அவர் அப்படி இல்லை, டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே ஒத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார், அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம். இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது. நாளை வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை இரவு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் ராஜா.